இன்று அபிராமி அந்தாதியில் 64 பாடல். இந்த பாடலை பக்தியுடன் பாராயணம் செய்யும் பொழுது பக்தி பெருகும். இப்பொழுது அந்த பாடலை கேட்கலாம். வீணே பலிக்கவர் தெய்வங்கள் பார்ச்சென்று மிக்க அன்பு பூனே உனக்கு அன்பு பூண்டு கொண்டே நின் புகழ்ச்சி அன்றி பேனே ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசம் அன்றி காலே இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே இந்த பாடலின் பொருள் தம்மை வணங்குபவர்களிடம் இருந்து காணிக்கைகளை விரும்பி கவர்ந்து கொண்டு ஆனால் அவர்கள் விரும்பியதை அருளாத அருளும் வலு இல்லாத தெய்வங்களிடம் சென்று அவர்களிடம் அன்பு பூண மாட்டேன். இந்த குறைகள் இல்லாத உன்னிடம் அன்பு பூண்டு கொண்டேன். என்றும் எப்போதும் உன் புகழையே போற்றி பாடுவேன். நீண்ட நெடிய இந்த உலகத்திலும் 4 திசைகளிலும் வானத்திலும் எங்கு நோக்கினும் உன் திருமேனி திருவொளி அன்றி வேறெதுவும் காணேன். மீண்டும் பாடலை கேட்கலாம். வீணே பலிக்கவர் தெய்வங்கள் பார்ச்சென்று மிக்க அன்பு பூனே உனக்கு அன்பு பூண்டு கொண்டே நின் புகழ்ச்சி அன்றி பேனே ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசம் அன்றி காலே இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே அபிராமி அந்தாதி பாடல் முழுவதையும் பொருள் உணர்ந்து பாராயணம் செய்து துதித்து வழிபட்டால் அபிராமி தரிசனமும் அருளும் ஒருங்கே பெறுவார் என்பது நிச்சயம். அபிராமி அந்தாதி தொடரும்.